வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வியாசர்பாடி கஷேத்திரத்தின் சிறப்பையும் கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளின் மகிமையும் தொடர்ந்து 5 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 6வது நாள். அதாவது யாரிடமும் சொல்லாமல் கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் பொதிகை மலை சென்று விட்டார் அல்லவா. தொடர்ந்து 3 வருடங்கள் அவர் அங்கு கடும் தவம் செய்தார். சுவாமிகளின் சீடர்கள் தவியாய் தவித்தனர். அப்பொழுது அவரது சீடர் மற்றும் அடியவர்களில் ஒருவரான தாண்டவராயன் அவர்கள் எப்படியோ அரும்பாடுபட்டு பிரஸ்ன ஜோதிடம் பார்க்கும் ஒருவர் மூலம் சுவாமிகள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அங்கு சென்றால் சுவாமிகள் சிரித்தபடி அந்த நபரை வரவேற்றார். தாங்கள் எதனால் எங்களை இப்படி தவியாய் தவிக்க விட்டு சென்றீர்கள் என்று அவர் அழுது கொண்டே சுவாமிகளை பார்த்து கேட்க, அவர் மீண்டும் பலமாக சிரித்து, எந்த அளவு தவம் மூலம் எனது தபோ வலிமை அதிகரிக்கிறதோ அந்த அளவு அதிகமாக பலர் துன்பங்களை என்னால் போக்க முடியும். அதற்காகவே இங்கு வந்தேன். நீ பிரஸ்னம் போட்டு பார்த்திருந்தாலும் இல்லாவிடினும் தவத்தை முடித்தவுடன் நானே தோட்டத்திற்கு வந்திருப்பேன். என்ன செய்ய, உன் மூலம் பிரஸ்ன ஜோதிடம் பார்க்கும் ஜோதிடருக்கு வருவாய் வர வேண்டும் என்பது விதி என்று சொல்லியவாறே மீண்டும் ஒரு புன்னகை பூத்தார். இமயம் முதல் குமரி வரை அகத்தியரோடு தொடர்புடைய பல க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் பொதிகை மலைக்கும் அகத்தியருக்கும் இருக்கும் பிணைப்பு மிக வலுவானது. திருவிளையாடல் பட வசனத்து பாணியில் சொல்வதென்றால் பிரிக்க முடியாதது அகத்தியரும் பொதிகை மலையும் என்று சொல்லலாம். களரிக்கலையை ஏறத்தாழ சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு அகத்தியர் உருவாக்கியதே இந்த பொதிகை மலையில்தான். சுமார் 3 ஆண்டு காலம் கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் பொதிகை மலையில் இருந்தார் அல்லவா. அந்த 3 ஆண்டு காலத்தில் கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் அகத்தியரை தரிசித்தார். அகத்திய முனிவர் மூலம் கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் சில சித்திகளை பெற்றார், ஒரு சில மந்திர உபதேசங்களை பெற்றார். வியாசர்பாடியில் அமைந்துள்ள கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளின் மடாலயத்தில் நுழையும் பொழுதே இங்கே நாம் உணரும் அந்த வைப்ரேஷன் சொல்லும் கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளின் சக்தியை. பொதிகை மலையிலிருந்து சென்னை வேப்பேரிக்கு கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் திரும்பி வரும் அந்த 3 வருட இடைவெளியில் தாண்டவராயன் அவர்கள் வேப்பேரி செங்கல்வராய தோட்டத்தில் ஒரு பெரும் ஆசிரமத்தையே அமைத்து விட்டார். முதலில் சுவாமிகள் அங்கு உள்ள மகிழ மரம், கிச்சிலி மரம் போன்றவற்றின் அடியில் உட்கார்ந்துதான் தவம் செய்வார். அடியவர்களின் அன்பு தொல்லை காரணமாக அவர்கள் அமைத்து தந்த ஓலை குடிசையில் அமர்ந்து பின்னர் தவம் புரியலானார். தாண்டவராயன் அவர்கள் சகல வசதிகளுடன் பிரம்மாண்டமாய் ஒரு ஆசிரமம் கட்டி இருந்தாலும் சுவாமிகள் அதில் அமராமல் பெரும்பாலான நேரங்களில் மரத்தடியினிலும் குடிசையிலுமே அமர்ந்து தவம் செய்யலானார். வேத பாடங்கள் எடுக்கும் பொழுது, அடியவர்களுடன் பேசும் பொழுது போன்ற சமயங்களில் மட்டும் அந்த புதிய கட்டடத்தை அவர் உபயோகப்படுத்தி கொண்டார். கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் போன்ற மெய் ஞானிகள் என்றுமே ஆடம்பரம், படாடோபம், பகட்டு போன்றவற்றை விரும்புவதில்லை. எளிமை, நேர்மை, தூய்மை, வாய்மை, பொறுமை ஆகிய 5 அணிகலன்களாக 5 புலன்களாக கொண்டு வாழ்பவர்கள் இன்றும் ஒளி வடிவமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் போன்ற மெய் ஞானிகள். ஒரு நாள் சுவாமிகளுடன் படித்த கோ வடிவேல் அவர்கள் அறிஞர்கள் மற்றும் உங்களைப் போலவே கற்றுணர்ந்த சாதுக்களையும் கொண்டு சாதுக்கள் சங்கம் ஒன்று ஆரம்பித்து அதன் மூலம் பல்வேறு இடங்களில் ஆன்மீகம் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினரும் பயன்படும்படி நாம் நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்தால் என்ன என்று கேட்க சுவாமிகளும் உடனே அதற்கு சம்மதம் தெரிவித்தார். பல அறிஞர் பெருமக்கள் வடிவேல் அவர்களால் வரவழைக்கப்பட்டார்கள். அதன் பின்னர் செங்கல்வராய தோட்டத்தில் பல்வேறு சமயங்களை தழுவிய சொற்பொழிவு மாநாடுகள் நடைபெற்றது. இந்த காலகட்டத்தில்தான் திருக்கோவிலூர் ஆதீனத்தை சேர்ந்த வீர சுப்பையா சுவாமிகள்
சிவப்பிரகாச சுவாமிகளை சந்தித்தார். பின்னர் சாது சங்கத்தின் தலைவராக வீர சுப்பையா சுவாமிகளை கரப்பாத்திரம் சிவப்பிரகாச சுவாமிகள் நியமித்தார். மிகப்பெரிய தபஸ்வியான வீர சுப்பையா சுவாமிகளின் ஜீவ சமாதி சென்னை சூளையில் இருக்கிறது. சென்னை வேப்பேரி செங்கல்வராய தோட்டத்தில் கரப்பாத்திரம் சிவப்பிரகாச சுவாமிகள் இருந்த சமயத்தில் சுவாமிகளை பலர் சந்தித்தாலும் அதில் குறிப்பிடத்தக்கவர் சகஜானந்தர் என்னும் இளைஞர். சுவாமி சகஜானந்தர் குறித்து தனியாகவே ஒன்று அல்லது ரெண்டு வீடியோ பேச வேண்டும். காரணம், அவ்வளவு அளப்பரிய விஷயங்களை சுவாமி சகஜானந்தர் செய்திருக்கிறார். கரப்பாத்திரம் சிவப்பிரகாச சுவாமிகளின் இந்த திவ்ய சரிதத்தோடு இணைந்ததுதான் சுவாமி சகஜானந்தரின் சரித்தம். அதையும் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். இன்னும் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் பார்ப்போம். இந்தியாவில் துறவிகளை கண்டு தத்துவங்களின் சிறப்பை தெரிந்து கொள்ள அப்பொழுது சாட்ரிச் என்னும் அமெரிக்கர் 19ஆம் நூற்றாண்டில் இந்தியா வந்திருந்தார். பல துறவிகளை அவர் சந்தித்து நிறைவாக கரப்பாத்திரம் சிவப்பிரகாச சுவாமிகளை சந்தித்தார். தத்துவ தொடர்புள்ள பல கேள்விகளை கேட்டு தனது அனைத்து சந்தேகங்களும் நீங்க பெற்றது மட்டுமல்லாமல் சுவாமிகளின் சீடர்களில் ஒருவராக அந்த வெள்ளையர் மாறினார். தியானம் தவம் அனைத்திலும் நன்கு தேர்ச்சி பெற்றவரானார். கரப்பாத்திரம் சிவப்பிரகாச சுவாமிகளின் சிறப்புகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஞான ஓட்டம் தொடரும். இப்போ இந்த சிவப்பிரகாச சுவாமிகள் மடாலயத்துக்கு வர வழி, ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் ரோட்ல ரவீஸ்வரர் சிவன் கோவில் இருக்கு. 5000 ஆண்டுகளை கடந்த பழமையான கோவில். அந்த ரவீஸ்வரர் சிவன் கோவில் நேவிகேஷனை ஃபாலோ பண்ணியே வாங்க. அதுக்கு பக்கத்துல தான் சிவப்பிரகாச சுவாமிகளோட மடாலயம் இருக்கு. ஏன்னா டைரக்டா நம்ம சிவப்பிரகாச சுவாமிகள் மடாலயத்துக்கு மேப்பை போட்டோம்னா சின்ன சின்ன சந்து புந்தலாம் நம்மளை திரும்ப சொல்லும், தேவையில்லாத குழப்பம் வரும். அதனால ரவீஸ்வரர் சிவன் கோவில் மேப் நேவிகேஷனை ஃபாலோ பண்ணி வர்றது பெஸ்ட். நம்ம கரப்பாத்திரம் சிவப்பிரகாச சுவாமிகளின் சிறப்புகளையும் அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய மத்த மகான்களுடைய சமாதிகள் குறித்தும் இவரோடு தொடர்புடைய அடியார்கள் குறித்தும் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கவிருக்கிறோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.